हाय स्टूडेंट अनेवर वनकम वीडियो नाम पाकपो अब साइबर सिक्योरिटी अपने कोर्स पत्ती डीटेल पाकपो एलिजिबिलिटी फीस स्कोप सैलरी कंप्लीटा डीटेल पाकपो अम चल सब्सक्राइब सब्सक्राइब पकड़ बेल क्लिक पड़ेंगे सर वांग वीडियो को नम चल कैरियर गाइडेंस संबंध वीडियो वो अपलोड पड़े न्यू कोर्स ना अपलोड पड़िटो आलरे फॉरेंसिक साइंस पता और कोर्स नम आल और वन वी मुझे अपलोड पड़ोसों लिंक डिस्क्रिप्शन पाक नम पाती அப்படினா நம்ம அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான டீடைல்ஸ் போட்டுறோம் சோ இந்த மாதிரியான கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க மட்டும் பார்க்கிறது இல்லாம கண்டிப்பா உங்க फ्रेंड्स கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சோ அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ இதனால எனக்கு வியூஸ் வரன்றதை விட ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய ஹோப் ஓகே சரி இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன சார் அப்படினா நீங்க டிஜிட்டல் போலீஸ்னே சொல்லலாம் இப்போ எப்படி வந்து ஒரு கிரைம் நடக்கிற இடத்துல போலீஸ் போய் அவங்க வந்து அந்த கிரைம் நடக்காம பண்றாங்களோ அதே மாதிரி தான் டிஜிட்டல்ல நீங்க தான் போலீஸ் அப்படினு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு நல்ல நிறைய பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா அதாவது ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து 3D அவங்களுடைய ஒரு பேங்க்ல இருந்து பேங்க்குக்கு போய் கொள்ளை அடிக்காம அவங்க வீட்ல இருந்தே அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி பேங்க்கோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி பணத்தை அவங்க அக்கவுண்ட்ல இருந்து மத்தவங்க அக்கவுண்ட் மாத்திக்கறாங்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான கிரைம் அதாவது சைபர் கிரைம்னு சொல்வாங்க இத தடுக்கிறதுக்கு ஒரு புரோகிராம் ரெஜிஸ்டரா இருக்குறதா சைபர் செக்யூரிட்டி சார் பேங்க்ல மட்டும் இல்ல எல்லா டேட்டாஸும் நீங்க நிறைய இடங்கள்ல இப்ப நெட்வொர்க் இல்லாத இடங்களே இல்ல நீங்க நெட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் இருக்கீங்களோ வர்க் பண்றங்களோ எங்கெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வைக்கறங்களோ இப்ப உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கறாங்க சோ இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டி மூலமா தான் அத வந்து யாரும் மத்தவங்க எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க சோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட் இங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த சைபர் செக்யூரிட்டி மூலமா தான் அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி அத திருடறவங்கட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு புரோகிராம் பண்றதா இந்த சைபர் செக்யூரிட்டி சோ இது வந்து ஒரு சவாலிங்கா இருக்கும் அதே மாதிரி ஒரு போலீஸ் மாதிரி நிச்சங்க ஒரு உங்களுக்கு நீங்க கெத்தா இருக்க கூடிய ஒரு கோர்ஸ் சோ ஓகே இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் அப்படினா நீங்க ஒரு சயின்ஸ் ஸ்டூடண்டா கண்டிப்பா இருக்கணும் சயின்ஸ் ஸ்டூடண்டா இல்ல அப்படினா இந்த கோர்சஸ் பண்ண முடியாது மேக்ஸ் மெயினா வந்து மேக்ஸ் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ கண்டிப்பா இருக்கணும் ஏன் சார் அப்படினு சொன்னா இதுல ரெண்டு விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க பிடெக் அண்ட் பிஎஸ்சி சயின்ஸ் தி பிடெக் அப்படினு சொல்லும்போது கண்டிப்பா அது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் அதாவது டெக்னாலஜி கோர்சஸ் கண்டிப்பா அதுக்கு மேக்ஸ் இருக்கணும் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ இந்த மூணு சப்ஜெக்ட் படிச்சிருவங்க பிடெக் 4 இயர்ஸ் இதனுடைய டியூரேஷன் கண்டிப்பா உங்களால இத பண்ண முடியும் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படினா நீங்க ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ இருந்தா கூட நீங்க பண்ணலாம் பட் இந்த கோர்சஸ்னுடைய அவேலபிலிட்டி பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்னுடைய அவேலபிலிட்டி பாத்துட்டீங்க அப்படினா ரொம்ப கம்மியா தான் இருக்கு சோ அதனால மேக்ஸ் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ படிச்சவங்க கண்டிப்பா இந்த கோர்சஸ பண்ணலாம் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் அதாவது நியூ கோர்சஸும் கூட அதனால அவேலபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு சரி இந்த சைபர் செக்யூரிட்டினா சைபர் செக்யூரிட்டியா இருக்கறல இப்படி பல நேம்ல இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி அடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் குயிக் ஹீல் சோ இந்த மாதிரி வேற வேற கோர்ஸ் நேம்ல கொடுக்கறாங்க அதே மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக்ஸ் இந்த ஃபாரன்சிக்ஸ் சைபர் செக்யூரிட்டி ரெண்டுமே கலந்து வரனால இதனுடைய ஜாப் opportunities ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சர்டிபிகேட் சைபர் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட்டர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டின்றதும் நல்ல ஹை லெவல்ல ஜாப் இருக்கக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா பிஇ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் ஐபிஎம் ஓகேங்களா பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த பிஎஸ்சி அப்படின்னு போது இது ஃபுல்லாமே வந்து சயின்ஸ் கோர்சஸ்ல வந்துருது இந்த பிஇக்கு மேல இருக்கிறது எல்லாமே இன்ஜினியரிங் கோர்சஸ்ல வருது ஸோ பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் சைபர் செக்யூரிட்டி வந்து சம்டைம் மேக்ஸ் இல்லாம கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சி இன் சைபர் செக்யூரிட்டி பிசிஏ இன் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பிசிஏ கான்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி ஸோ இதெல்லாம் இந்த சைபர் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய கோர்சஸ் ஓகேங்களா இந்த பேர்ல இந்த கோர்சஸ் வழங்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா
இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல தான் இருக்கே தவிர கவர்மெண்ட் காலேஜஸ்ல இல்லை ஓகேங்களா. அதனால இது கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா நீங்க இந்த கோர்சஸ்க்கு போக முடியாது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. ஸோ இது எல்லாமே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. பட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். மோஸ்ட்லி சில இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பேசுறான் 12th மார்க்கும் வழங்குறாங்க. ஸோ மெயினாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். பட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது இனிமேல் தான் பார்க்க முடியும். ஓகே, என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்றத நான் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு ஃபியூ காலேஜஸ் தான் கொடுத்துருக்கிறேன். டோட்டலாக 26 காலேஜஸில் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இது வந்து நியூ கோர்சஸ் அப்படின்றதுனால எல்லா காலேஜஸும் என்ன யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுல அதுலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி அப்படின்னும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ 26 காலேஜில் இருக்குன்னா 26 காலேஜ்லையும் பேச்சுலர் டிகிரி பிஎட்டெக்கோ பிஎஸ்சியோ இல்லை, எம்டெக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் கம்மியாக இருக்கக்கூடிய அதில் பிஎஸ்சி பிடெக் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் நான் எடுத்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் பிடெக் மட்டும் இருக்கிறது மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதேமாரி ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்தா விஸ்வா வித்யாபேதம் சென்னை கேம்பஸ், அதேமாரி பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், வெல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஸ்டியூஷன், ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. மோஸ்ட்லி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வழங்கக்கூடிய யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போட்டு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அதில் லேண்ட்லைன் நம்பரோ அல்லது காண்டாக்ட் நம்பரோ வரும். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் பண்ண போகிறீங்க. உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 2 lakhs பெர் இயர், 2 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் வரலாம். அது கோர்ஸ் ஃபீஸ் சேர்த்தோ அல்லது கோர்ஸ் ஃபீஸ் சேர்க்காமலோ வரலாம். அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்க்காமலே வரலாம். சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல பிடெக் 3-4-5 கோர்ஸ் சொன்னோம்ல. ஸோ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவங்க அந்த 5 கோர்ஸுமே சைபர் செக்யூரிட்டி, ஸோ 5 கோர்சஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 5 கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அது மாதிரியும் மாறலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்கோப் எப்படி, ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி ஆடி இந்த மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கலாம், பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆடிட்டர், செக்யூரிட்டி மேனேஜர், செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், இன்சிடென்ட் ரெஸ்பெண்டர், இப்படி நிறைய ஸ்கோப் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்கள் போகலாம். சார் வேலை எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபீல்டுலையுமே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து இந்த நெட்ஒர்க்கிங் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்களோ அது கவர்மெண்ட் ஃபீல்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எல்லா செக்டாரில் எங்கெல்லாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஜாப் செக்யூரிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி, இப்போ இருக்கக்கூடிய லெவல் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்திருக்கு. அதாவது எந்த மாதிரியான ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான அந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அப்படின்றத பொறுத்திருக்கு. அதேமாதிரி பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்கும், சின்ன பேங்க் இருக்கும், பெரிய பேங்க் இருக்கும். ஸோ பெரிய பேங்க்கில் போய் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சேலரி அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50,000லேருந்து 1 lakh பர் மந்த் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய இனிஷியலாக இருக்கக்கூடியது. ஸோ இது வேரி ஆகும், சேலரியை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இது இப்போ தான் இந்த கோர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு வருது. பிகாஸ் ஆஃப் க்ரைம், அதாவது சைபர் க்ரைம்ன்றதுனால இது வந்து அதிகமாக கூட்டிகிட்டு வருது என்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மட்டும் இல்லாமல் இந்த இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.